Hi, this is Suresh from Coimbatore, Kovil and Suresh Mister. Vanakkam, Happy Engineers Day, Poriyalargal Dina Vaazhthukal, Indha Nerathila Oru Poriyalaragavum, Pala Poriyalargalai Uruvaakkugira Oru Mukkiya Poruppulargalai Romba Santhoshapadren, Indha Naatkalla Unga Kooda Connect Pandrathukku. Indha Video La Enna Paakka Porom Appadina, Ungalkullayum Oru Poriyalargalna Yaaru, Nammalum Poriyalar Aagama Vittitamongra Oru Nenappu, Alla Inimel Namma Poriyalar Aagalam Appadingra Oru ஒரு எண்ணங்களை தூண்டுவதற்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம ஏன் பொறியாளர் தினம் கொண்டாடுறோம், வை வி ஆர் செலிப்ரேட்டிங் என்ஜினியர்ஸ் டே அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். 1861 செப்டம்பர் மாதம் 15 மோக்ஷகுந்தம் விஸ்வேஸ்வரய்யா அவர்களுடைய அந்த பிறந்த நாளை தான் நம்ம கொண்டாடுறோம். இத்தனை பேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்களே, ஏன் சார் இவருடைய நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா, இவர் வந்து பாரத ரத்னா பட்டம் பெற்றவன் கூட. ஏன் பாரத ரத்னா பட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவர் படித்த அந்த பொறியியல் இவரோடு மட்டும் இல்லாமல் பணம் சேர்ப்பதற்காக மட்டுமல்லாமல் சமுதாயத்துக்கு போய் சேர்ந்துச்சு. அடித்தட்டு மக்களுக்கு போய் இவருடைய அந்த பொறியியல் சேர்ந்த காரணத்தினால்தான் இவருடைய பர்த்டே நம்ம வந்து இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் டே கொண்டாடும். அப்படி என்ன சார் இவர் பண்ணார் அப்படின்னு கேட்டா, நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு, நம்ம வந்து லிஸ்ட் போட்டுக்கிட்டே போலாம். குறிப்பா ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இங்க சொல்றேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மைசூர்ல கிருஷ்ணராஜ சாகர் டேம் உடைய சீஃப் இன்ஜினியர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கட்டி முடிச்ச அந்த பெருமை நம்ம விஸ்வேஸ்வர சார் தான் சேரும். இந்த டேம்னால இன்னைக்கு எத்தனை ஸ்டேட், அதாவது வந்து நமக்கு வந்து இன்னைக்கு காவிரி அந்த ஆறு அந்த ஆறுடைய அந்த ஆர்ஜின் தான் அந்த இடத்துல இருக்குங்க. அந்த கர்நாடகா மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு இன்னைக்கு எத்தனையோ விவசாய மக்களுக்கான ஒரு ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, அது இன்னைக்கு மக்கள்கிட்ட போய் சேர்ந்த ஒரு திட்டம். அதை வந்து அதை கொடுத்த அந்த படைப்பாளி யாருன்னு கேட்டால் அந்த விஸ்வேஸ்வரய்யர். இது மட்டுமல்ல, ஹைதராபாத்ல இன்னைக்கு வந்து ஃபிளட் கண்ட்ரோல்டு சிஸ்டம் டிசைன், அது ஒரு ஒரு ரோடு மேப்பே கொடுத்து, ஒரு ஃபிளட் வந்து வந்தா அந்த ஃப்ளட்லேருந்து அழியாமல் இருக்கக்கூடிய ஒரு 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 நகரத்தை வந்து உருவாக்குனார் அப்படின்னு சொன்னால் அந்த பெருமை இவருக்கு தான் போய் சேரும். அது மட்டும் இல்லை, புனேயில் இருக்கக்கூடிய ஒரு டேமில் இன்னைக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வந்து ஷட்டர், அதாவது ஃப்ளட் வந்ததுன்னா தானாகவே ஷட்டர் வந்து க்ளோஸ் ஆகக்கூடிய ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய பொறியாளர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த விஸ்வேஸ்வரய்யா. அதனால தான் அவருடைய அந்த பிறந்தநாளை வந்து நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். சரி, நீங்களும் இந்த வரிசையில் இடம்பெறணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ஒரு பொறியாளருங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஏதாவது மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும்னு நினச்சிங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா பொறியியல் என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்லங்கிறத நான் நிறைய இடத்துல சொல்லிக்கிட்டே இருக்கேன், திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். பொறியியல் என்பது ரத்தத்தில் ஊறிய ஒரு விஷயமாக இருக்கணும். ஒவ்வொரு பொறியாளர்களையுமே நான் வந்து ஒரு பிரம்மா அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்களாம் ஒரு பிரம்மாங்கிற ஒரு படைப்பாளி, அந்த மாதிரி ஒவ்வொரு பொறியாளர்களும் ஒரு படைப்பாளிங்க. சயின்ஸுக்கும் இன்ஜினியரிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. சயின்ஸ் அப்படின்னா இட் இஸ் அபவுட் நோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் அப்படின்னா இட் இஸ் அபவுட் டூயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்த பார்த்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டா அது சயின்ஸ். படிச்சு புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மக்கள் பயன்பாட்டிற்கு தன்னுடைய கற்பனையும் கிரியேட்டிவிட்டியும் கொடுத்து யாரால கொண்டு வர முடியும்னு கேட்டா ஒரு பொறியாளர்ல மட்டும்தான் முடியும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு ஒவ்வொரு பொறியாளருக்கும் ஒவ்வொரு பொறிஞ்சலுக்கும் ஒவ்வொரு இன்ஜினியருக்கும் இருக்குங்கிறது நீங்க தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஸோ பொறியியல் ஒரு சாதாரண படிப்பு அல்ல, இட்ஸ் அ ப்ரைட், அது ஒரு கர்வம். அது வந்து அதை படிக்கணும்னு சொன்னால் ஒரு கட்ஸ் தாங்க படிக்க முடியும், சாதாரணமான அதெல்லாம் படிச்சிட முடியாது. அப்படி ஒரு படிப்பை இன்னைக்கு நீங்க படிக்கணும்னு நினைச்சாலும் சரி, நீ வருங்கிற காலங்களில் படிக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்லை படிச்சு முடிச்சு எழுதினாலும் சரி, அதை ஒரு ப்ரைடா எடுத்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயத்தை தூண்டுதல் பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்கு நான் ஏதாவது கொடுக்க முடியுமான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பொறியாளராக, ஒரு சாதனையாளராக, ஒரு படைப்பாளியாக நாளைய வரலாற்றில் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக தான் இந்த விஷயத்தை நான் சொல்கிறேங்க. உதாரணத்துக்கு சிம்பிளாக ஒரு விஷயம் மட்டும் சொல்லலாம். பொறியியலுங்கிறது எப்படி சார் பயங்கரமாக பேசிட்டீங்களா? பொறியியலுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் கேட்டிங்கன்னா, காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் பொறியியல் மறைஞ்சு கிடக்கு அப்படிங்கிறத நீங்கள் உதாரணமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். காலையில் எழுந்திருக்கிறீங்க, ஒரு ப்ரஷ் எடுக்கிறீங்க, ஒரு பேஸ்ட் வைக்கிறீங்க, பேஸ்ட்டில் கெமிக்கல் டெக்னாலஜி, ப்ரஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டெக்னாலஜி இல்லை ஒரு ரப்பர் டெக்னாலஜி மறைஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி போட்டு சுடுதண்ணி குடிக்கிறீங்க, சுடுதண்ணி ஹாட் வாட்டர், ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது. சோப் போடுறீங்க, ஷாம்பு போடுறீங்க, அகைன் கெமிக்கல் டெக்னாலஜி இருக்குது. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ட்ரெஸ் போடுறீங்க, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இருக்குது. அப்புறம் விதவிதமாக ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறோம், கோட் போடுறோம், சூட் போடுறோம், ஃபேஷன் டெக்னாலஜி மறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிட போகணும்னு சொல்லி இல்லை கிச்சனுக்குள்ள போனீங்கன்னா டைனிங் ஹால் பார்ப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இல்லை நீங்கள் பார்க்குற ஒரு டேபிளாக இருக்கட்டும், சேராக இருக்கட்டும், வாட் எவர் திங், எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு டிசைன் இருக்கும், ஒரு இன்ஜினியரிங் மறைஞ்சிட்ருக்கும். ஏங்க, நம்ம பார்க்குற ஒரு சின்ன பேனாக்குள்ளே கூட ஒரு இன்ஜினியரிங் இருக்குது. நம்ம பேசுகிற நம்ம எழுதுகிற ஒரு பேப்பரில் கூட இன்ஜினியரிங் மறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் ஒரு பொறியியல் மறைஞ்சிருக்கும். வண்டி எடுத்தால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கார் எடுத்தால் அதுக்குள்ளே மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு இன்ஜினியரிங்,
அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கெமிக்கல்ஸ் நம்ம வந்து இது போடுறோம், பெட்ரோல் போடுறோம், ஃபியூவல் கொடுக்குறாங்க, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம உற்று நோக்கும்போது அதுக்குள்ள ஒரு பொறியியல் மாற்றங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறத எத்தனை பேர் உணர்றீங்க அல்லது எத்தனை பேர் இதை மறுக்க நினைக்கிறீங்க. அதனால பொறியியல் என்பது நம்மோடு ஒன்றி உறவாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு கடத்தப்பட்டது. காரணம் நம்முடைய மனித வளர்ச்சி அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முதல் முதல் நெருப்பு அப்படிங்கிற விஷயத்தை மனிதன் கண்டுபிடிச்சான். அந்த நெருப்புங்கிற விஷயத்துல தான் முதல் முதல் பொறியியல் வந்து உருவெடுக்குதுங்க. அந்த நெருப்புங்கிற விஷயத்துலேருந்து அதுக்கப்புறம் ஒரு ஒரு வீல், அதாவது டைனமிக்ஸ் அப்படிங்கிற விஷயம், ஒரு ஓட்டத்தை கண்டுபிடிச்சு கொடுத்தான். அந்த ஓட்டம் இருக்கும்போது தான் இரண்டாவது விஷயம், மனிதனுடைய அந்த நாகரிக வளர்ச்சிங்கிறது இரண்டாவது ரூபம் எடுக்குது. அந்த அந்த டைனமிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வருகின்ற பொழுது தான் கட்டிடக்கலை, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் உருவம் எடுக்குது. இந்த மெக்கானிக்கல் கலையும் கட்டிடக்கலையும் வந்ததுக்கப்புறம் அதுக்கு எலக்ட்ரிக்கல்ங்கிற ஒரு பவர் கொடுக்கும் பொழுது தான் நம்ம நவீனமயம் காப்பாடுறோம், தொழிற்சாலைகள் அதிகமாகுது, இன்னைக்கு நம்ம நாடு வளர்ந்துகிட்டு இருக்குது, உலகம் வளர்ந்துட்டு இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயங்களுக்குள்ளேயும் பொறியியல் வந்து இன்னைக்கு கடந்து வந்துகிட்டு இருக்கு. அந்த இதில் பார்க்கும்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பொறியியல் வளரல, பொறியியல் படித்தா வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது உண்மையிலே நியாயம்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் தாராளமாக வைக்கணும். ஸோ இந்த அடிப்படையில் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏன் பிறப்பிலிருந்து இறக்கின்ற வரையும் உன்னோடு ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு விஷயம் இந்த பொறியியலாக இருக்குங்கிறத நீங்கள் மறுக்கவும் முடியாது, நீங்கள் அதை வந்து அதுக்காக நீங்கள் அதை வந்து ஏற்றுக்க முடியலன்னு உங்களால் சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பொறியாளர் தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த பொறியாளர் தினத்துல நீங்களும் ஒரு பொறியாளராக பங்கேற்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் முடியும், நீங்களும் ஒரு பிரம்மாவாக மாற முடியும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த நான் இந்த நேரத்தில் சப்மிட் பண்ண ஆசைப்படுறேன். அதை விட்டுட்டு பொறியியல் படிச்சா வேஸ்ட்டு, பொறியியல் படிச்சவன் தெருவில் நிற்கிறான், வேலையில்லா பட்டதாரியா இருக்கிறான் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பொறியியலை சரியாக படித்து புரிஞ்சுக்க முடியாதவங்க தான் அதை பண்றாங்களே தவிர, ஓரளவுக்கு படித்து புரிஞ்சுக்கிட்டு தன்னால் கடந்து செல்ல முடியுங்கிற அந்த வல்லமை இருக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிக்க தான் செய்கிறாங்க. அது பணம் மட்டுமல்ல, நாளைக்கு மக்கள் இடத்துல கொண்டு போய் ஒரு பெரிய ஒரு விஷயத்தையும் விட்டுட்டு போகுது அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. அந்த பாயிண்டில் இறுதியாக நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்கிறேங்க, எல்லா மேடையிலையும் சொல்கிறதா எங்கேயும் சொல்கிறேன். ஒரு நான் நிறைய இடத்துல பேசுறது உண்டுங்க, டாக்டர் பெருசா அல்லது இன்ஜினியர் பெருசான்னு சொல்லி நான் ஒரு சில கேள்வியில் பார்ப்பேன். பெரும்பாலும் எல்லாரும் சொல்றது என்னன்னா டாக்டர் தான், ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றுறவர், அவர் கடவுளுக்கு நிகரமானவர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அவர் உயிரை காப்பாற்றுறவர் தான் கடவுள், டாக்டர் தான் வந்து பெருசு அப்படின்னு எடுத்துட்டாலும் கூட ஒரு பொறியாளராக பல பொறியாளர் உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்கிறதுனால நான் சொல்றேன், பொறியியல் தான் பெருசு, அதாவது வந்து மருத்துவத்தை விட பொறியியல் தான் பெருசுங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். காரணம் உயிர் உள்ள ஒரு பொருளுக்கு மட்டும்தான் உயிரை கொடுக்க முடியும் ஒரு டாக்டரால், ஆனால் உயிரே இல்லாத ஒரு பொருளுக்கு உயிரை கொடுக்க முடியும் அப்படின்னா அது பொறியாளரால் மட்டும்தான் முடியும். எஸ் ப்ரைட் அண்ட் ப்ரவுட் டு பி இன்ஜினியர். உயிர் இல்லாத பொருளுக்கு உயிரை கொடுக்கக்கூடிய பிரம்மாக்களாக ஒரு ஒரு பொறியாளர்களும் பார்க்கப்படுகிறார்கள். அந்த விதத்தில் அந்த லிஸ்டில் நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் எஸ் டூ இன்ஜினியரிங், பி அன் இன்ஜினியர், டூ சம்திங் ஃபார் த சொசைட்டி. ஒரு பொறியாளராக நம் சமுதாயத்துக்கு ஒன்னாலையும் ஏதாவது கொடுக்க முடியும் நீ நினைச்சிட்டு இருந்தனா, அந்த நினைப்பு முடியும் என்று நீ நினைத்தால் உன் மூளையில் கூட மின்சாரம் புறப்படுத்த செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன நினைவோட இந்த பொறியாளர் தினத்தை உங்க கூட சேர்ந்து நான் சந்தோஷமா கொண்டாடுறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஹாப்பி இன்ஜினியர்ஸ் டே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தொடர்ந்து பேசுவோம் வேறொரு நிகழ்ச்சியில இன்னும் நல்ல தகவலோட. பாய் பாய்.